ஓம் தத்புருஷாஜ பத்மகே பக்கரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரஷ்டோதயா ஆதித்யஷோமாய மங்களாய புதய குரு சுக்கர சனியப் யட்ச ராகவ கேதவ நமக உலக மக்கள் அனைவருக்கும் ராஜயோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ ஆசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்கணுங்கிற பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் இருபத்தி ஒன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபது சார்வரி வருடம் ஆடி மாதம் ஆறாம் தேதி செவ்வாய்க்கிழமையாகிய இன்றைய தேதி பிரதமை இரவு பத்து மணி இருபத்தி ஏழு நிமிடங்களுக்கு பின்பு துவிதியை நட்சத்திரம் பூசம் இரவு ஒன்பது மணி ஐம்பத்தொன்பது நிமிடங்களுக்கு பின்பு ஆயில்யம் நல்ல நேரம் காலை எட்டு மணியிலிருந்து ஒன்பது மணி வரை மாலை நான்கு மணி நாற்பத்தைந்து நிமிடத்திலிருந்து ஐந்து மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை காலம் மாலை மூன்று மணியிலிருந்து நான்கு மணி முப்பது நிமிடம் வரை யமகண்டம் காலை ஒன்பது மணியிலிருந்து பத்து மணி முப்பது நிமிடம் வரை குளிகை காலம் மதியம் அதிகம் மணியில் இருந்து ஒரு மணி முப்பது நிமிடம் சாஸ்திரத்தை உள்ளடக்கிய நாளாகிய இன்றைய நாளில் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய பனிரெண்டு ராசிகளுக்கான தினப்பலன்களை பார்க்கலாம் மேஷராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய அற்புதமான நாள் ஜென்ம ராசி அதிபதி செவ்வாய் பகவான் அதாவது குரு பகவானுடைய வீட்டில் மீன ராசியில் இருக்கிறது அற்புதமான சிறப்பு சுபகாரியங்கள் கடந்த காலங்களில் தடைப்பட்ட சுபகாரியங்கள் இந்த காலத்தில் இன்றைய நாளில் நடந்தேறக்கூடிய பாக்கியங்கள் இருந்துகிட்டு இருக்கும் எதிர்கால சம்பந்தப்பட்ட தேவைகளுக்கான திட்டங்கள் வந்து இன்றைய நாளில் அதாவது உறுதியான தெளிவான ஒரு முயற்சியில் அமையும் எல்லாவற்றுக்கும் மேலாக தொழில் ரீதியான வகையில் புதிய சிந்தனைகளும் பெரிய பெரிய ஒரு தன லாபங்களும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் துன்பமே இல்லாத இன்பமும் முயற்சியே இல்லாத வெற்றியும் நீண்ட நாள் நிலைப்பதில்லை என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய வழிபாட்டு தெய்வம் நெல்லையப்பர் அதிர்ஷ்ட எண் ஒன்று அனுகூலமான வர்ணம் இளம் ஊதா அதிர்ஷ்ட எழுத்துக்கள் டி எம் ரிஷபராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு ஓரளவு வரவுகள் கிடைக்கக்கூடிய உன்னதமான நாளாக இன்றைய நாள் ஆரம்பமாகுது தனஸ்தானாதிபதி புதன் பகவான் தனஸ்தானத்தில் ஆட்சி பெற்றிருக்கிறதுனால தனவரவும் பணவரவும் அதிகரிக்கும் புதிய முயற்சிகள் கை கொடுக்கும் இருக்கிற உத்தியோகம் அல்லது தொழில் ரீதியான வகையில் வந்து பார்த்திங்கன்னா வித்தியாசமான அணுகுமுறைகளை அல்லது சூட்சமமான வித்தைகளை கையாளக்கூடிய ஒரு பாக்கியம் அதிகரிக்கும் பணியிடத்தில் இதுநாள் வரையில் இருந்த சின்ன சின்ன மனக்கசப்புகள் விலகி மன சந்தோஷம் அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் முயற்சிக்கு பின்னால் வெற்றி என்பதை விட வெற்றிக்கு பின்னால் கடுமையான முயற்சி இருக்கிறது என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய வழிபாட்டு தெய்வம் கால பைரவ கருப்பராயர் அதிர்ஷ்டையன் நான்கு அனுகூலமான வர்ணம் செல்வர்கே அதிர்ஷ்ட எழுத்துக்கள் டபிள்யூ ஏ மிதன ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு வாய்ப்பேச்சு மூலமாக வருமானம் கிடைக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் ஆரம்பமாகுது ஜென்ம ராசிக்கு தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் வாக்குஸ்தானாதிபதி சந்திர பகவான் ஆட்சியாக இருக்கிறதுனால உங்களுடைய வாக்கு திறமையால் வரவுகளை அதிகரிக்க முடியும் சொன்ன சொல்லை காப்பாற்றக்கூடிய காலம் இன்றைய நாளில் கணிந்து வரும் ஏற்கனவே இருக்கிற கடன் தொழிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்புகளும் புதிய புதிய தொழில் ஆரம்பிக்கக்கூடிய எண்ணங்களும் முயற்சிகளும் பலிதமாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் கோபம் வரும் பொழுது வார்த்தைகளை விடுவதை விட கோபத்தையே விட்டுவிடும் நல்லது இன்றைய வழிபாட்டு தெய்வம் குமார கணபதி அதிர்ஷ்டையன் ஏழு அனுகூலமான வர்ணம் கிளிப்பச்சை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எஸ் ஆர் கடக ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு லட்சியங்கள் நிறைவேறக்கூடிய அற்புதமான நாள் ஜென்ம ராசியிலேயே ராசி அதிபதி சந்திர பகவான் ஆட்சி பெற்று தனஸ்தானாதிபதி சூரிய பகவானும் இணைஞ்சிருக்கிறது அற்புதமான சிறப்பு அரசாங்க வகையில் கிடைக்கக்கூடிய ஒரு ஆதாயங்கள் இன்றைய நாளில் அனுகூலமாகவே அமையும் புதிய புதிய நட்புகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய மனக்கசப்புகள் தானாகவே விலகும் குடும்பத்தில் ஒற்றுமையும் அந்யோன்யமும் அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் காலம் சோதிச்சாலும் சாதிச்சு காட்ட முயற்சிப்பது நல்லது இன்றைய வழிபாட்டு தெய்வம் படியூர் பச்சவாளையம்மன் அதிர்ஷ்ட எண் எட்டு அனுகூலமான வர்ணம் பொன் நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் பி ஜே சிம்ம ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு காரியத்தில் கச்சிதமாக செயல்பட வேண்டிய நாளாக இன்றைய நாள் ஆரம்பமாகுது ஜென்ம ராசி அதிபதி சூரிய பகவான் விரயஸ்தானத்தில் இருக்கிறதுனால செலவுகள் அதிகரிக்கும் நீண்ட நாள் எதிர்பார்த்த நீண்ட நாள் ஆசைப்பட்ட அசையா சொத்துக்களை வாங்கக்கூடிய வாய்ப்புகள் ஒரு சில பேருக்கு அமையும் அல்லது அசையா சொத்துக்கள் மீது இது நாள் வரையில் இருந்த கடன் தொல்லைகள் ஓரளவு குறையும் அடமானம் வைத்த சொத்து பத்திரங்களை மீட்டெடுக்கக்கூடிய வாய்ப்புகள் ஒரு சில பேருக்கு அமையும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் இழந்ததை நினைத்து தளர்ந்து விடாமல் இருப்பது நல்லது இன்றைய வழிபாட்டு தெய்வம் புத்தடி மாரியம்மன் அதிர்ஷ்டையன் ஐந்து அனுகூலமான வர்ணம் பால்வன்மை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் இஜட் எஸ் கன்னி ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு கடல் கடந்து புகழ் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள் ஜென்ம ராசி அதிபதி புதன் பகவான் ஜீவனஸ்தானத்தில் ஆட்சி பெற்று இருக்கிறதுனால உத்தியோகத்தில் ஸ்திரத்தன்மை நிச்சயமாகவே இருந்துகிட்டு இருக்கும் தொழில் ரீதியான வகையில் ஏனோதானோன்னு இருக்கக்கூடிய தொழில் இன்றைய நாளில் வந்து ஓரளவு வருமானம் கிடைக்கக்கூடிய நிச்சயமான நிரந்தரமான வருமானம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை சந்திக்கும் தொழில் ரீதியான மற்றும் வியாபார ரீதியான வகையில் இது நாள் வரையில் இருந்த போட்டி பொறாமைகள் ஓரளவு குறையும் குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் லட்சியம் என்ற விஷயத்தில் அலட்சியம் காட்டாமல் இருக்கிறது நல்லது இன்றைய வழிபாட்டு தெய்வம் சிதம்பர நடராஜர் அதிர்ஷ்டையன் இரண்டு அனுகூலமான வர்ணம் சிவப்பு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஓ டபிள்யூ துலாம் ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு நடுநிலையோடு செயல்பட வேண்டிய நல்ல நாள் ஜென்ம ராசி அதிபதி சுக்கர பகவான் அஷ்டமஸ்தானத்தில் ஆட்சி பெற்று இருக்கிறதுனால பொதுவாகவே சின்ன சின்ன கஷ்டங்கள் விலகக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன யோகங்கள் பலிதமாகக்கூடிய வாய்ப்புகளும் பண வரவு கிடைக்கக்கூடிய சிறப்புகளும் அமையும் கடந்த காலங்களில் இழந்த கௌரவம் திரும்ப கிடைக்கக்கூடிய வாய்ப்பு ஒரு சில பேருக்கு அமையும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் வாழ்வியல் கடமைகளை நிறைவேற்றுவது நல்லது இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஆதிசேசன் அதிர்ஷ்டன் எட்டு அனுகூலமான வர்ணம் செந்நிறம் நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஒய் விருச்சிக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு சிந்தனையால் சிறப்புக்கள் கிடைக்கக்கூடிய பொறுப்பான நாள் அதாவது சிந்தனை சம்மந்தப்பட்ட விஷயங்களில் சிறப்பான முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் சிந்தனையை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா பொதுவான சிந்தனை அப்படிங்கிறத விட உங்களுக்கு ஏதுவான இந்த காலத்துக்கு தகுந்த வித்தியாசமான சிறப்பான சிந்தனைகள் உருவாகும் அந்த சிந்தனைகளை செயல்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பும் அதில் வந்து தெளிவான ஒரு உறுதியும் இன்றைய நாளில் அதிகரிக்கும் பெண்களுக்கு இனம் புரியாத மனோதைரியம் அதிகரிக்கும் என்னதான் கஷ்டம் இருந்தால் கூட கஷ்டத்துக்கு மேலே வாழ்ந்து காட்டுறது அப்படிங்கிறத விட சாதிச்சு காட்ட முடியு எண்ணமும் தன்னம்பிக்கையும் இன்றைய நாளில் அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் வாழ்க்கை சந்தர்ப்பங்களை பயன்படுத்திக் கொள்வது நல்லது இன்றைய வழிபாட்டு தெய்வம் காரமட ரங்கநாதர் அதிர்ஷ்ட எண் ஒன்பது அனுகூலமான வர்ணம் வாடாமல்லி அதிர்ஷ்ட எழுத்துக்கள் டி எக்ஸ் தனுசு ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு முடியாத விஷயங்களை கூட செய்து காட்டக்கூடிய முன்னேற்றமான நாளாக இன்றைய நாள் அமையுது ஜென்ம ராசியில் ராசி அதிபதி குரு பகவான் ஆட்சி பெற்றிருக்கிறது அஷ்டமஸ்தானத்தில் அஷ்டமஸ்தானாதிபதி சந்திர பகவான் ஆட்சி பெற்றிருக்கிறது அதே அஷ்டமஸ்தானத்தில் பாக்கியாதிபதி சூரிய பகவான் வந்து சந்திர பகவானோடு இருக்கிறது இதுவரை வந்து பார்த்தீங்க அப்படின்னா நினைச்ச காரியங்களை நினைச்சபடி சாதித்து காட்டக்கூடிய பாக்கியங்கள் அதிகரிக்கும் சொந்த பந்தங்களில் இது நாள் வரையில் இருந்த மனக்கசப்புகள் விலகும் மாமன் மச்சான் மைத்துனர் வகையில் அனுகூலங்களும் ஆதாயம் ஆறுதலான வார்த்தைகளும் அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் வாழ்க்கையில் கஷ்டங்கள் வலிமையானது என்பதை உணர்ந்து கொள்வது நல்லது இன்றைய வழிபாட்டு தெய்வம் வாயு லிங்கேஸ்வரர் அதிர்ஷ்டன் ஏழு அனுகூலமான வர்ணம் ஊதா அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எல் ஏ மகர ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு சினத்தை தவிர்த்து பணத்தை சேர்க்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் ஆரம்பமாகுது ஜென்ம ராசியில் சனி பகவான் ஆட்சி பெற்றிருக்கார் அப்படிங்கிறத விட சப்தமஸ்தானத்தில் சந்திர பகவான் ஆட்சி பெற்றிருக்கிறது அற்புதமான சிறப்பு எதிர்கால தேவைகளும் திட்டங்களும் பூர்த்தியாகும் நிலையான தொழில் அல்லது நிலையான வியாபாரம் அல்லது நிலையான உத்தியோகத்திற்கான வாய்ப்புகள் உருவாகும் பொதுவாகவே முன்கோபம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய நாளில் அதிகமாக இருக்கிறதுனால அந்த சினம் என்ற கோபத்தை வந்து விட்டுக்கிட்டீங்க அப்படின்னா பணம் என்ற லாபத்தை எல்லா விஷயங்களிலும் சேர்த்துக்க முடியும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் துணிஞ்சவங்க தோத்ததுமில்லை தயங்கினவங்க வென்றதும் இல்லை என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய வழிபாட்டு தெய்வம் மலையாள பத்ரகாளி அதிர்ஷ்டையன் நான்கு அனுகூலமான வர்ணம் கருப்பு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் டி ஒய் கும்பராசியை ராசியை சார்ந்த பாக்கியவன்களுக்கு சிறப்பும் பொறுப்பும் சீராக கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக இன்றைய நாள் ஆரம்பமாகுது ஜென்ம ராசிக்கு உபஜெய லாபஸ்தானத்தில் லாபஸ்தானாதிபதி குரு பகவான் ஆட்சி பெற்றிருக்கிறதுனால நீங்கள் செய்யக்கூடியது உத்தியோகமாக இருந்தாலும் தொழிலாக இருந்தாலும் வியாபாரமாக இருந்தாலும் தரகு சம்மந்தப்பட்ட கமிஷன் சம்மந்தப்பட்ட துறையில் இருந்தாலும் அல்லது பங்கு சந்தையில் இருந்தால் கூட பாரபட்சம் இல்லாத பண வரவுகளை இன்றைய நாளில் சந்திக்க முடியும் ஏன்னா லாபஸ்தானத்தில் குரு பகவான் ஆட்சி பெற்றிருக்கிறதுனால சிறப்பு பொறுப்பு மதிப்பு இதுவெல்லாம் இந்த நாளில் அதிகரிக்கும் அதாவது ஒன்றுக்குமே ஆகாதவங்க கூட உழைக்கணுங்கிற எண்ணம் உருவாகக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையுது அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் எதற்கெடுத்தாலும் தயக்கப்படுவதை தவிர்த்துக்கிறது நல்லது இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஏறையூர் எல்லையம்மன் அம்மன் என் ஆறு அனுகூலமான வர்ணம் காவி அதிர்ஷ்ட எழுத்துக்கள் இஜத் என் மீன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு க்ஷேமமும் லாபமும் சேர்ந்து கிடைக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் ஆரம்பமாகுது ஜென்ம ராசியில் மங்கள காரகன் செவ்வாய் பகவான் இருக்கிறார் அப்படிங்கிறத விட பஞ்சமஸ்தானத்தில் சந்திர பகவான் அதாவது பஞ்சமாதிபதி ஆட்சி பெற்றிருக்கிறதுனால பணவரவும் தனவரவும் அதிகரிக்கும் உடல் ரீதியான வகையில் இருக்கக்கூடிய இது நல்ல வகையில் இருந்த நோய் தொந்தரவுகள் ஓரளவு குறையும் அதே சமயத்தில் மன நிம்மதியும் நிதியும் பண வரமும் கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும் வித்தியாசமான சிந்தனைகளும் சூட்சமமான ஒரு செயல்பாடு முறைகளும் இன்றைய நாளில் ஆரம்பிக்கும் அது அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் ஒரு ஒரு மடங்கு திறமை இருந்ததுன்னா பல மடங்கு முயற்சி செய்கிறது நல்லது அப்படிங்கிற விஷயத்தை புரிஞ்சுக்கிறதும் நல்லது இன்றைய வழிபாட்டு தெய்வம் வாமன கணபதி அதிர்ஷ்ட எண் ஏழு அனுகூலமான வர்ணம் வெண்மை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஒய் எல் நெஞ்சு கிணைய நேயர்களை பனிரெண்டு ராசிகளுக்கான பொதுவான ராசி பலன்களை பார்த்தோம் அதே சமயத்தில் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் நீங்கள் பிறந்த திதி அல்லது வாங்கி வந்த விதிக்கு தகுந்த மாதிரி பல பலன்கள் மாறுபடும்ங்கிற விஷயத்தை இந்த நிகழ்ச்சியில் வந்து உங்களுக்கு எடுத்து சொல்லி இந்த உலகத்தில் அண்ட நிழலும் இல்லை ஆதரிக்க யாரும் இல்லை என்ற நிலையில் வருத்தப்பட்டு இருக்கிற பாக்கியவான்கள் பயப்பட வேண்டாம் வருத்தப்பட வேண்டாம் ஒரு மனுஷனை யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாதுங்கிற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தை பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல் சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசிர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம்